எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது அடிக்கடி பிற மாவட்டங்களுக்கு செல்வார். அப்போது பாதுகாப்புக்காக ஒரு போலீஸ் தனிப்படை எம்ஜிஆர் அவர்கள் கூடவே செல்லும். அப்படி அரசு விழா ஒன்றுக்காக மதுரை சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை காண வந்த மக்கள் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறை அதிகாரி ஒருவர் இருவரை பிடித்து அடித்து விட்டார். இதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபம் வர உடனே அதிகாரியை கூப்பிட்டு கண்டித்தார். பிறகு தன் ஓய்வு அறைக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னை பார்க்க வருமாறு அந்த காவல்துறை அதிகாரியை அழைத்தார். தான் பொதுமக்கள் மத்தியில் கண்டித்ததற்கு அதிகாரியிடம் வருத்தம் தெரிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் மக்களை அடிப்பது என்னை அடிப்பதற்கு சமம் என அந்த அதிகாரிக்கு அறிவுரை சொல்லி, இனிமேல் யாரையும் தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது, இது என் அன்பு கட்டளையும் கூட என்று சொல்லி அந்த அதிகாரியை அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள்.